ஏமா அடுக்கல சுத்தமா கழுவி வச்சிருக்கே ஏன் சோறாக்கல ஆக்க விட்டா தானே என்னத்த ஆக்க விட்டா தானே சாயங்காலம் வல வச்சேன் உன் பொண்டாட்டி பத்திரகாளி மாதிரி எங்க இருந்து வந்து நான் மருமகன் எதுக்கு இருக்கறேன் ஒழுங்கா மரியாதை எல்லாரும் அங்க வந்து சாப்பிடுங்கன்னு வல வச்ச பாத்திரம் மண்டத்துல இருந்து காய்கறி வரைக்கும் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டா ஓஹோ அப்ப நீங்க ரெண்டு பேரும் அங்க தான் போய் சாப்பிட்டு வந்தீங்களா ஆமா நெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஆடா 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 சாப்பாட்டு விஷயத்திலேயே மருமக கிட்ட இவ்வளவு வித்தை இருக்குதுன்னா இவன் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் போட போய் சோத்தியாவது தின்னுட்டு வா ஏண்டா கொஞ்சம் இப்படி வரேனா அண்ணாவா என்னடி முறையே மாறுது ஆட நீங்க வேற அவங்க இதல ஏன்னா நம்மதுல ஆசைய அத்தான்னு கூப்பிடுறது இல்ல அது மாதிரி ஓஹோ கூப்பிடறால போயண்டா என்னன்னு கேளு मध्यान सापड़ा வேணா நீ அந்த வாசல்ல வந்து உட்காரே நான் உள்ள போய் சாப்பிடுறேன் அத எல்லாரும் நம்மளையே பாத்துக்கிட்டு இருக்காங்கல நான் வேணா இந்த வாசல்ல உட்கார்ந்துக்கறேன் வாங்கோண்ணா போங்கோண்ணா வெயில் காலோ உடம்பல துடிப்பட்டாலே ஒரே எரிச்சலா இருக்கு டே நீ உட்கார் வேணங்க நான் வேணா பரிமாறிட்டு அப்புறம் உங்க பக்கத்துல உட்கார்ந்துக்கறேன் நான் ஒன்னு உன்ன பிரியத்துல உட்கார சொல்லல நீ குனிஞ்சிட்டு பரிமாற வேண்டாம் ஏன் குனிஞ்சிட்டு பரிமாறினா என்ன தப்பு நீ குனிஞ்சிட்டு பரிமாறினா எனக்கு குடிக்கல வேணா உட்கார்ந்து பரிமாறு காமால காரணத்துக்கு கண்டதெல்லாம் மஞ்சள தான் தெரியுமா என்னத்த காமால மஞ்சள்னு பின் என்னய்யா ஓ மனசு அலப்பாயது அதனால தான் நான் சாதாரணமா பரிமாறினா கூட நோக்கி இப்படியேலமா தோன்றது எனக்கு தெரியும்டி நீ இப்ப எல்லாம் பேசுவ இதனால தான் நான் மாட்டேன் ஐயோ வேண்டாம் வேண்டாம் சாப்பிடுங்க நான் ஒன்னு பேசல சாப்பிடுங்கண்ணா யோ யோ எடுத்த உடனே நாட்டு புரத மாதிரி பேசறியே பால் பாயசம் இருக்கு மைசூர் பாக் இருக்கு லட்டு இருக்கு இடுப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க லைனா ஒண்ணுண்ணா வாங்கு கரெக்ட் எப்படி இருக்கு வட குமாரா இருக்கு குமாரா இருக்கா அனிக்கிடுமோ மாமி இனிமே வடனால உங்க ஞாபகம் தான் வருண்ணே ஆ அது உங்க அம்மா சுட்ட வட அவங்க வட சுடுறதுக்கு நீ வட சுடுறதுக்கு எ லாட் ஆஃப் டிஃபரன்சஸ் தே அனிக்கு வட பாயசம் எல்லாமே செஞ்சது நான்தான் எங்க அம்மா பேர் வாங்கிட்டா நிஜமாவா ம் பரவாயில்ல இனிமே தினம் அந்த குடிசில வந்து சாப்பிடுறதுல ஒரு நல்ல உபயோகம் இருக்கு என்னது அந்த பக்கத்து வீட்டு பசுமாடு அப்பவே புடிச்சு ஒரு மாதிரியா கத்திட்டு இருக்கு அது காத்தால இருந்து அப்படிதான் காலையில இருந்து அப்படியே அச்சச்சோ அப்படினா பாம்பு இல்லனா ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கும் பசுமாடு இப்படி கத்துதுன்னா அது வீட்டுக்கார கவனிக்கலனா ரொம்ப ஆபத்து நான் போய் சொல்லிட்டு வந்தறேன் டேய் நான் போய் விசாரிச்சாச்சு என்ன காரணம் எல்லாமே சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்களா அம்மா அந்த பசுமாடு ஏன் அப்படி கத்துதா நீ சின்ன பையன் அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம் நீ தெரிஞ்சுக்கலாம் ஆனா நான் சின்ன பையனா அதுக்கலையா அதெல்லாம் புரிஞ்சிக்கிற அளவுக்கு நோக்கு பக்குவம் பத்தாது யார் எனக்கு பக்குவம் பத்தாதா நீ விஷயத்தை சொல்லு எனக்கு எந்த அளவுக்கு பக்குவம்னு அப்புறமா நான் காமிக்கறேன் ஓகே பசுமாடு எப்படி கத்தும் பசுமாடு அம்மா கரெக்ட் அது ஏன் அப்படி கத்துது அதுக்கு பசி வக்கி புல்ல இல்லனா புண்ணாக்கு தேவை அதுக்காக அப்படி கத்துது குட் மாது கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா ஃபீலிங் கண்ணு குட்டிக்கு பசி அதுக்கு பால் கொடுக்கணும் அதுக்காக அம்மா அப்படி ஃபீலிங் கூட கத்துது வெரி குட் டோன்ட் டச் மீ கம் டு தி பாயிண்ட் மான கத்துனா தனக்கு பசி மா அந்த கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா கண்ணு குட்டிக்கு பசி எக்ஸாக்ட்லி ஆனா இந்த கத்தல் எப்படி இருக்கு இது வேற மாதிரியா அடி வயித்துல இருந்து சத்தம் வருதே அந்த ரெண்டு கத்தலுக்கும் இந்த கத்தலுக்கும் வித்தியாசம் இருக்கோனோ ஹியர் ஆல்சோ லாட் ஆஃப் டிஃபரன்சஸ் தேர் நோ எஸ் வை தனக்கு பசின்னு கத்தி கேள்விப்பட்டிருக்கேன் தன்னுடைய குழந்தையான கன்றுக்கு பசின்னு மா ஃபீலிங் கூட கத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அது ரெண்டும் இல்லாம அடி வயித்துல இருந்து ஒரு மாதிரியா மா அப்படினு கன்ஃபியூஸா சத்தம் வருதே ஏ ஏ டேய் அறிவு கெட்டவனே மூணு நாள் அக்கம் பக்கத்துல யாரையும் தூங்க விடாம பசுமாடு இப்படி கத்திக்கிட்டே இருக்க நீ மட்டும் ரெண்டு பொண்டாட்டி கட்டிக்கிட்டா சரியா போச்சா அப்பப்ப பசுமாட்ட காலை கிட்ட சேக்கணும்னு உனக்கு தெரியாது புரியுது புரியுது அந்த டாபிக்கை மறந்துடுவோம் நான் பேசாம சாப்பிட்டு போறேன் இது பூனை
இது கூட பரவால அது கத்துன கத்திட்டு போட்டோம் பேசாம கோழி என்ன இன்னைக்கு அக்கம் பக்கம் எல்லாம் ஒரே சமாச்சாரத்துல இருக்குது இன்னைக்கு நான் சாப்பாடு இதோட போ ஐயோ ஏயா பாதில எழுந்திரிச்சிட்டு போற அது பாட்டுல கத்துனா கத்திட்டு போட்டோம் நான் இன்னும் கத்தல இல்ல யாரு இந்த சத்தமெல்லாம் கேட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் கத்த ஆரம்பிச்சிரு எனக்கு போதும் திங்கறங்கோ நீங்க எல்லாம் கடபதி ஓமத்துக்கு வந்த வாத்தியார் தானே ஆமா அப்படியே பின்னாடி சந்து வழியா உள்ள போங்க நம்மள மாதிரி முக்கியமான பெரியவாளுக்கெல்லாம் அது சிறப்பு வழி போல இருக்கு வாங்க மாலைகுண்டத்துல ரோஹிதத்துக்குன்னு வந்தோம் வந்த இடத்துல ஸ்வயம்வரம் நடக்கிறது ஈஸ்வரோ ரட்சத் விஷ்ணு சாஸ்திரிகள் உட்காரு இப்படின்னு கை காமிச்சா போய் பஞ்சபாத்திரம் வாங்கிடுவா பஞ்சபாத்திரம் யானை செவிடனா இருப்பான் போல் இருக்க செவிடன் இல்ல தூரமா கேட்டிருந்தேன் பஞ்சபாத்திரம்னா என்ன அஞ்சம்னா அஞ்சு அஞ்சாறு பாத்திரமா இருக்கும் மாமி இல்ல மாமியை பார்க்க முதல்ல வெளிய விட்டா எங்க வேணாலும் பூந்துடுவேல் போல இருக்க ஐ அம் எ பிராமின் அதுக்கு தகுந்த மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறல அப்ப நாங்கள யாரு நீங்களும் பிராமணால் தான் ஆனா தாங்க துரோகிதம் பண்ண வந்த பிராமணால் சரி இப்ப என்ன வேணும் பஞ்சபாத்திரம் பஞ்சபாத்திரம்னா இவ்வளவு உண்டு அதுக்கு கை என்ன இவ்வளவு உண்டுன்னு நே கூட தெரியும் ஆனா எங்களை மாதிரி புரோகிதம் பண்ண வந்த பிராமணால் எல்லாம் அடுத்தவா கிட்ட கை நிட்டுச்ச ரொம்ப பவ்யமா இப்படித்தான் நிட்டணும் அதான் முறை தட் இஸ் அவர் ரூல்ஸ் பெக் யூ பார்டன் ப்ளீஸ் கிவ் மீ எ லிஸ்ட் ஆஃப் யுவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நோ நதிங்ஸ் பஞ்சபாத்திரம் தட்ஸ் ஆல் பஞ்சபாத்திரம் போய் தூபக்கால் வாங்கிடு வா எத்தனை கால் நீ பிராமணன் தானே தூபக்கால்னா எத்தனை கால்னு கேக்குற தூபக்காலா ஏங்கானோ ஒரு பிராமணனுக்கு தூபக்கால் என்னன்னு தெரியாம இருக்குமா நீ சொல்றச்ச கரெக்டா சொல்றது இல்ல அப்புறம் சிடு சிடுன்னு விழுறல தூபக்கால் 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 வர வர நம்ம பிராமின் கல்ச்சர் டூ மச் ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு அதை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து கூட ஒரு நாலஞ்சு இடத்துக்கு புரோகிதம் பண்ண போயிருந்தேன் அங்க அந்த ஆத்துல உங்க வயசு குழந்தைகள்லாம் இருந்தா பஞ்சபாத்திரம் கொடுன்னு கேட்டேன் யாருக்கும் தெரியல திரு திருன்னு முடிக்கிறா அறுக்காதே விஷயத்துக்கு வாங்கோ பசு புசுன்னு இங்கிலீஷ் பேசுறியோ இங்க தூபக்கால டக்குன்னு எடுத்து கொடு பாப்பா பாத்தியார் சொல்றச்சே எடுத்து வச்சுட்டேன் என்கிட்ட இந்த டெஸ்டிங் எல்லாம் வேண்டாம் தூபக்கால் கரெக்ட் 10% கரெக்ட் சமத்து இந்தாங்க கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டேன் பார்த்தாளா வேற என்ன வேணும் கோமியம் 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 புரியுதா சரி 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 ரெண்டு விஷயத்துல தப்பிச்சிட்டேன் இப்ப கோமியம்னு புதுசா ஒண்ணு சொல்லி குழப்பிட்டாரு கோமியம்னா என்ன எக்ஸ்கியூஸ் மீ கோமியம் வேணும் இல்ல அடிக்கடி தொல்லை கொடுக்கறேன்னு புரியறது இந்த கோமியம் தான் லாஸ்ட் கொடுங்க அம்மா மறந்துட்டா போல இருக்கு நான் ஏற்கனவே தேடிட்டேன் பின்னாடி லட்சுமி இருப்பா போய் பாருங்க இதோ பாருங்க அம்மா லட்சுமி வாலா எப்படி என்னன்னு தெரியாது இந்த கோமி விஷயத்துல மட்டும் நீங்களே ஹெல்ப் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும் ரொம்ப டூ மச்ச போறேன் லட்சுமி இருக்கா நான் சொன்னதே இல்லையோ கோமியம்னா ஏன் இவ்வளவு கோபம் வருது கொஞ்சம் காஸ்ட்லியான பொருளா இருக்குமோ ஏமா நீங்க தானே லட்சுமி இல்லங்க காமாட்சி ஓ காமாட்சியோ லக்ஷ்மி யாரு ஏய்
என்ன சுண்டல் விக்கிறதுக்கு பூணூல் போட மாட்டேன்னா இப்ப பக்கா புரோகிதரா வந்து நிக்கிற டபுள் அமௌண்ட் கிடைக்கும்னா? தப்புதான், உங்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா போச்சு, வேற வழி இல்லாம போட்டேன். தயவு செஞ்சு காமிச்சு கொடுத்துறாதீங்க. உன்ன நான் காமிச்சு கொடுக்கறது அப்புறம் என்ன நீ காமிச்சு கொடுத்துறாத? நானா? ஏன் ஹவுஸ் ஓனர் மிஸ்டர் சீனிவாஸ் சாஸ்திரி இருக்காரு, அவர் எங்க அக்ரஹாரத்துக்கே லீடர். கண்ட பசங்களுக்கு சுண்டல் விக்கிறதுக்கு பூணூல் போட்டது தெரிஞ்சது என்னை சுட்டே கொண்டுடுவார். இந்த ஃப்ராடு அப்போ சரியா தந்தையில மீன் வாங்கி குறவ சலசலன்னு குழம்பு வச்சு கொத்து மல்லி பத்தலன்னு குட்டி குத்துராடி டப்பாங்குத்து குட்டி குத்துராடி டப்பாங்குத்து. என்ன வாங்கி குழம்பு வச்சு குட்டி என்ன குத்துனா டப்பாங்குத்தா? பக்கா லோக்கல் பாஷ மாதிரி தெரியறதே. கரெக்ட், நீக்கு கொஞ்சம் கிராஸ்பிங் பவர் ஜாஸ்தி. அவ வர வழியில சேரி ஒண்ணும் அவ பாடிட்டு இருந்தா டியூன் கேட்சி வரந்தது, சட்டுன பிக்கப் பண்ணனும்ட்ட. இருங்க இருங்க, இந்த மீச கூட அங்க தான் பிக்கப் பண்ணேடா. மீச நேத்தி வரைக்கும் தீட்சையோட இருந்தே, இன்னமோ விரதம் நினைச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு நம்ம மம்மட்டியா மாதிரி மீச வச்சுட்டு வந்திருக்க. இது என்ன பிராமண லட்சணமா? ஏ பாரதியார் கூட இதை விட பெரிய மீச வச்சுட்டு இருந்தார், அவரும் நம்மால் தானே. நான் கொஞ்சம் பாரதியார் டைப். இருங்க, ஒண்ணு இதெல்லாம் என்ன? சுயம்பாகம், தனி சமையல். ஓஹோ, இன்னைக்கு நாள் அவ்வளவா நன்னா இல்ல, முழுக்க மரண யோகம். இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு காத்துல சாப்பிடுவாங்க. மன்னிக்கிறோம், நீக்கு நேத்து வரைக்கும் வேலை வெட்டி இல்ல, எங்க வேணாலும் சாப்பிடலாம். ஆனா இன்னைக்கு ஜாப் கிடைச்சிருத்து, இனிமே நானே சமைச்சுக்கிறதா கௌரவம். இதாவா? ஆமா, இப்ப என்னன்றப்பா? ஐயோ என்னது ஐயர் பிள்ளையா, நீ என்ன விட மட்டமான பாஷை பேசுறிய? ஆமா, இப்ப என் காத்துல சாப்பிட வரல, இன்னும் என்னென்னமோ வரும். என்னென்னலாமோ வரும். கோபால், பாப்பா இவ்வளவு தூரம் பிரியமா சாப்பிட கூப்பிடுதுன்னா லேட் பண்ணலாமோ. சுட சுட சாப்பிடு. மங்களம் திருட்டு முண்டோ. எல்லாம் பார்த்தாச்சு, ஒண்ணும் மறைக்க முடியாது. கதவை தர. என்ன ஏயா, தனி சமையல்ல கௌரவமா சொல்லிட்டு பாத்திர பண்டமல்ல அலம்பரதா பாவனா காமிச்சிட்டு கோயில் பிரசாதமா தின்னுட்டு இருக்க? கோயில் பிரசாதம் இல்ல, நான் காலம்பரமே செஞ்சு வச்சுட்டு போனது. எது? புளியோதரையும் சக்கர பொங்கலுமா? உண்மையை சொல்லு, கோயில் இருந்தாலும் திருண்ட? கோயிலோடது அது வாஸ்தவம் தான், ஆனா திருடல. கோயிலுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான பெரிய மனுஷர் வந்தார், பத்து பரதேசிகளுக்கு அன்னதானம் செய்யணும்னு சொல்லி சக்கரை பொங்கலும் புளியோதரையும் செய்ய சொன்னார். பத்து பரதேசிகள் கிடைக்கல, ஒன்பது பேர் தான் கிடைச்சா, அதனால நான் உன்ன எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படின்னா நீயும் பரதேசி ஆயிட்டேன்னு சொல்லு. சொந்த ஆத்தையும் ஊரையும் விட்டுட்டு வந்தா எல்லா பிரம்மச்சாரிகளுமே பரதேசிகள் மாறதான். மரியாதையும் பொங்கலும் புளியோதரையும் வெளியே வச்சுட்டு நீய போய் சமைச்சு சாப்பிட்டு போ. ஏன் எதுக்கு? ஐயோ அம்மா, ஏய் எதுக்குள்ள போன? வெளிய வா. முடியாது, நான் உள்ள இருக்கேன், அம்மா கிட்ட சொல்லாத. நானே உங்க அம்மா கிட்ட நீ உள்ள இருக்கன்னு சொல்ல போற. சொல்லிக்கோ, எனக்கு ஒண்ணு இல்ல, நீ தான் உள்ள கூப்பிட்டேன். அப்புறம் ஓ எழுபதா எழுவா. என்ன கோபால், சமையெல்லாம் ஆயிடுதா? ஏதோ அரைக்குறை ஆயிட்டு இருக்கு மாமி. ஆமா, என் பொண்ணு இந்த பக்கம் வந்தாளோ? உங்களுக்கு பொண்ணு இருக்கா மாமி? எவ்வளவு? ஒரு மூணு வயசு இருக்குமா? ஐயோ, இருபது வயசா இருக்குதா? நம்பவே முடியல மாமி, உங்களை பார்த்தாலே அப்படித்தான் தெரியுது. அப்படியா தெரியுது? ஆமா, என்ன சமையல் பண்ண? வெறும் வத்த குழம்பு மாமி. என்னமோ கோபால், எங்க ஆத்துல வத்த குழம்பு பண்ணா எனக்கு பிடிக்கிறதே இல்ல. எங்க நீ வச்சத கொஞ்சம் கூட சாப்பிட்டு பாப்போம். அது மாமி, நான் ஆஞ்சநேயர் விரதத்துல இருக்கேன், அதனால நான் செஞ்சத வந்து பொம்மநாட்டில கொடுக்கப்படாது. ஐயோ, நோக்க நான் வடை பாயசம் எல்லாம் எடுத்துட்டு வந்தேனே. பரவாயில்ல, இருங்க இருங்க. அது ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியோட பக்த, அதனால சீதை எது கொடுத்தாலும் வாங்கிக்கலாம், ஆஞ்சநேயர் தான் திருப்பி சீதை கொடுக்கப்படாது. குடுங்க. உள்ளவா? இருங்க இருங்க. எங்க உள்ள? ஐயோ, வாசப்படியில நின்னு வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது. நீங்க அப்படியே இருங்க, நானே படி தாண்டி வந்துடுறேன். நடங்க. மாமி கை நீட்டுங்க. எதுக்கு? கையை நீட்டுங்க சொல்றேன். ஒண்ணு இல்ல, கண்ணுல ஒத்திட்டேன். என்ன வடை, என்ன பாயசம், அவ்வளவு டேஸ்டாவா இருக்கு. டேஸ்டாவா? இனிமே நேக்கு வடை பாயசம்னா மாமி ஞாபகம் தான் வரும். இல்ல, என் பொண்ணு. பொண்ணா? நீங்க செய்யலையா? உங்க பொண்ணா செஞ்சது? நானா செஞ்சேன். என் பொண்ணு கூட உன மாதிரி தான் சொன்னா, அதை நினைச்சேன். எங்க கிருஷ்ணய்யா, நான் எங்க வீட்லயே எங்க அம்மா காலில மட்டும்தான் விழுந்திருக்கேன். இது வரைக்கும் எங்க அப்பா காலில நான் விழுந்ததே கிடையாது.
இவெல்லாம் எவனே தெரியல. கல்யாண விஷயம்டா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. 250 ரூபாய் அட்வான்ஸ் வேணும்னு கேட்டு வாங்கினீர்களே, அதுக்கு தகுந்தபடி நடிக்க வேண்டாம். நீ யாரு? மாப்பிள்ளையோட தோப்பனாரு, ஒரு ஜபர்தஸ்த் வேண்டாம். மத்தவங்க உம்மை பார்த்து மறந்ததை விட்டுட்டு நீ எல்லாம் மறந்துடுது. போய் கல்யாண பத்திலே அமகலப்படுத்தும். சொல்லிட்டீங்களா? பாருங்க வேலைய. போயா. என்னது வயிறு இவ்வளவு பெருசா இருக்கு? ஏமா நீ முழுகாம இருக்கியா? ஐயோ கிருஷ்ணய்யா, பையனுக்கு கல்யாணம், அம்மா முழுகாம இருந்தா எவ்வளவு பெரிய அசிங்கம். இல்ல கோபால், அட்வான்ஸ் கொடுக்கும் போதே ஏகதேசமா பார்த்தேன், அப்படி ஒண்ணும் தெரியலையே. இல்ல வயித்துல வேற ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கே. தள்ளுங்க. இன்னும் கல்யாணமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவ்வளவு லட்டு திருடி வச்சிருக்கேன். ஐயோ கிருஷ்ணய்யா, இவ கேரக்டரே சரியில்லை. நிச்சயமா கல்யாணம் பண்ணல, பெருசாலா கை வைப்பா. நம்ம மாட்டிட்டு பயங்கர அவஸ்தைக்கு உள்ளாக போறோம். கசாம அம்மா ஊர்ல இருந்து வரலன்னு சொல்லி இவளை திருப்பி அனுப்பிச்சல. அது எப்படிதான் முடியும்? ஐயோ யாரோ வர்றாங்களே, வாடிங்க. கட்டியாச்சு மாமி. அம்மா அப்பா எல்லாம், அப்பா வெளியே போயிருக்காரு, அம்மா வச்சுதான் கட்டினேன். நான் உனக்கு கொடுக்குற அந்த கையை நீட்டு, இது கட்டிக்கோ. என்ன கட்டிக்கோ கோபா? அன்னைக்கு என் தம்பிங்கிற பிரியத்தோட குடுக்கலாம்னு நினைச்சேன், இன்னைக்கு இந்த ஆத்து மாப்பிள்ளை ஆயிட்டியே, அந்த பாசத்தோட குடுக்கறேன், கட்டிக்கோ. தேங்க்யூ மாமி. நான் வரேன். அம்மாடா அம்மா. அதுக்கு இல்ல, நீங்க எனக்கு சாந்தி ஆயிட்டேன். நீங்க வெறும் கழுத்தோட இருக்கேன், நான் மட்டும் கழுத்து நிறைய நகையை போட்டு இருக்கேன். தின்னாங்கோ, இது போட்டுக்கோங்கோ. இல்ல மாமி, எங்க அம்மா எப்ப வெறும் கழுத்தோட இருக்கிறதா பெட்ட. ஐயோ கோபால், இது முன்னாடி சமாச்சாரம். நீங்க போடுங்க. நான் வரேன் வரேன் கோபால். தேங்க்யூ. என்னடி தேங்க்யூ, வந்து உன்னையுமே லட்டு திருடியாச்சு. உன்னை நம்பி எப்படி ஒரு 10 சதவீதத்துக்கு மேலதான் இருக்க போல இருக்கு. கிருஷ்ணய்யா இது சந்தேக கேஸ், இவ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. உட்டா நறுவுலயே கிளம்பிடுவா, எதுக்கு இவளை கூடையே வச்சிருக்கணும். கரெக்டா, நீ என்ன விட்டு எங்கேயும் போக கூடாது. இறங்கு தேப்புமாரி, நகையடிச்சுட்டு ஓட பாக்குறியா? எனக்கு அப்பவே தெரியும். நீ மட்டும் எந்த ஊருக்கு போனாலும் உன்ன தேடி பிடிச்சு ஒரு கத்தி எடுத்து சடக் சடக் குத்தி போடுவேன். ஆமா ஏனுங்க, ஐயர்கிட்ட ஏதாவது கொஞ்சமாவது மாத்தா இருக்குதுங்களா, இல்ல என்ன அதே கோபத்துலதான் இருக்காருங்களா? நேத்து கூட உங்க பிள்ளையாண்ட பத்தி பேச்சு எடுத்தேன். என்ன சொன்னாருங்க? என் தலையில கூட தண்ணியை ஊத்தி 10 பண்ணிடுவேன். இப்படி ஒரு வரப்பான ஆளை நான் பார்த்ததே இல்ல. போ பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒரு 5-6 நாளைக்கு எம்மாடி ஒரு 10 அடி முன்னாடி போய்கிட்டுமா. இல்லத்த, நானும் சேர்ந்தே வரேன். ஆட பெருசுங்க, நாங்க ஏதாவது எசகு பெருசா பேசுவோம், அதுக்கு தானே போய் சொல்றது. நீக்கும் தான் கல்யாணம் அடுத்து, நான் மட்டும் பெருசு இல்லையோ என்ன? பேசாம ஒரு 5-6 நாளைக்கு தனியா படுத்துக்குங்க. ஐயர் அலமோதி ஆட்டோமேட்டிக்கா வலிக்கு வந்துருவாரு. இல்லீங்க, அது சரியா வராது. ஏன், நமக்கு கஷ்டமோ? அதுக்கு இல்ல, 7-8 வருஷமா ஒரே தனியா தான் படுத்துட்டு இருப்பேன். பேசாம ஒரு குடம் தண்ணிய நீங்களே தலையில ஊத்திக்கிட்டு வெளியில வந்துடலாம். என்ன பழப்புது, நம்ம வீட்டுல எவ்வளவோ தேவலப்பா. கோயில் கட்டி கும்பிடலாம், விளக்கு வச்சா வீட்டுல போச்சுதான், 4 கிழமை எதுவும் இல்ல. ஆமா, பானுவ ஏன் தனியா குடி வச்சிருக்கேன்? உங்க ஆத்துக்குள்ளேயே சேர்த்து வச்சிருந்தா, போக வர பாக்க பிடிக்க இதுக்குள்ள ஏதாவது நடந்திருக்கும்ல? அட நீங்க வேற, எது தாப்புல குடி வச்சிருக்கே? என் பையன் எகிரி எகிரி குதிக்கிறான், அப்புறம் எங்க இந்த உள்ளதங்க வைக்கிறது? அது என்னமோ தெரியலீங்க, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் பையன் என்னமோ அவங்க அப்ப நாட்டமே இல்லீங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, என் பொண்ணுக்கும் சாமர்த்தியம் பத்தல, உங்களுக்கும் சரியா விவரம் போறல. இல்லன்னா கோபால் என்ன பெரிய விசுவாமித்திரன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நாங்களும் என்னென்னமோ செஞ்சு பாத்துட்டோம், ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியலையே. என்னத்த பெருசா செஞ்சு பாத்துட்டேன்? பானு ஆத்துல விழுந்து இடுப்பு சுளுக்கிடுத்துன்னு கோபாலன் கிட்ட போய் சொல்லி சுளுக்கல இடத்துல கோபாலனை ஒத்தடம் கொடுக்க சொன்னீல? பானு விடிய விடிய இருமின் இருக்கா அப்படின்னு கோபாலன் கிட்ட சொல்லி ஒரு விக்ஸையும் கையில கொடுத்து அங்கங்க எதுமா தேய்ச்சு விட சொன்னீலே? பின்ன எதுவுமே பண்ணாம வெறும் வாய் மட்டும் பேசிட்டு இருந்தா என்ன நடக்கும்? எங்கிங்க நம்மளது எல்லாமே வெளிச்சம், உங்க அளவுக்கு சூசகம் எல்லாம் நமக்கு வருமா? அதுக்கெல்லாம் ஒரு இது வேணும். இத புடிங்க, நீங்க என்ன செய்வேளோ ஏது செய்வேளோ எனக்கு தெரியாது. இன்னும் 10 நாளையில என் பொண்ணுக்கு அது நடந்தே ஆகணும். நீங்க நல்லா யோசனை பண்ணுங்க, நீக்கும் ஏதாவது தோணிச்சுன்னா அப்பப்ப வந்து சொல்றேன். ஐயர் விட்டு அம்மாவ என்னமோ நினைச்சேன். அட்டேங்கப்பா, ஏமாடி இவ்வளவு நேரமும் பின்னாடிதான் நின்னுகிட்டு இருந்தியா? நாங்க ரெண்டு பேரும் பேசினதையும் கேட்டியா? ஆமா கத்த, அவமானமா இருக்கு. எங்க அம்மா இவ்வளவு பேசுற அளவுக்கு நாம ரெண்டு பேரும் கோட்டை விட்டோமே. கொண்டாங்க, நான் இப்பவே வீட்டுக்கு போய் உங்க பிள்ளைய ஐயா
குட்டி 16 அடி பாயுதே போவாலே.